ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து கிரைட்டீரியா பேசிஸ்ல நம்ம வந்து ஹைலைட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து எம்ப்ளாயி ஐடி வைஸா அவங்களோட குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த பி காலம்ல இருக்கு. இந்த பி காலம்ல வந்து எனக்கு கிரீனு, ரெட்டு, எல்லோ அப்படின்னு ஹைலைட் ஆகணும். எந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அப்படின்னாக்க, இந்த ரைட் சைடு இருக்கிற டேபிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா 0% இருந்து 49% இருந்தாங்கன்னா அவங்களோடது எல்லாமே ரெட்டில் ஹைலைட் ஆகணும். 50% இருந்து 79 இருந்தாங்கனாக்கா அவங்களது எல்லோவில் ஹைலைட் ஆகணும். 80% டு 100 இருந்தது அப்படின்னாக்க கிரீனில் வந்து ஹைலைட் ஆகணும். இதுதான் நமக்கு இங்கே கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியா பேசிஸில் இங்கே வந்து நமக்கு ஹைலைட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டிங் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 55 டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எல்லோவில் ஹைலைட் ஆகும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற எல்லோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 90 டைப் பண்ண அப்படின்னாக்க எனக்கு என்ன நடக்கும், க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற இந்த எல்லோவில் வந்து நான் அனுப்ப ஒரு 10 டைப் பண்ணால் ரெட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பர்ஃபெக்டாக பேஸ்ட் ஆன் இந்த ரைட் சைடு இருக்கிற டேபிளில் இருக்கிற க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ஹைலைட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நம்ம ஃபில்டர் பண்ணுறேன் குவாலிட்டி பர்சன்டேஜை. இங்கே பாருங்கள் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எல்லோ மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் நம்ம க்ரைட்டீரியாவில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கும். அதை தவிர வேறு எந்த வேல்யூ இருக்காது பர்சன்டேஜ். ஓகேங்களா, எல்லோவில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 50 to 79 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ அகைன் நான் ஃபில்டரில் போயிட்டு ரெட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ரெட்டு வந்து 0 to 49. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 to 49 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 49 அபோவ் கிராஸ் ஆனிச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லோ கேட்டகரிக்கு போயிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் க்ரீனை மட்டும் இதில் ஃபில்டர் பண்ணுங்கள். க்ரீன் வந்து 80 to 100%. இப்போ 80 பிலோ இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லோ கேட்டகரிக்கு போயிடும். 50 பிலோ இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்மளோட குவாலிட்டி வந்து எந்த லெவலில் அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஹைலைட் பண்ணுறத வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டேஷ்போர்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷனை வந்து கலரிங் வச்சு நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும் க்ரைட்டீரியா பேசிஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி பர்சன்டேஜ் 80% மஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும், நம்ம 80% குவாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம க்ரீனுக்கு மாறுற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்கள ரெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக கலர் வச்சு நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டோம் இந்த ஹைலைட் பண்ணுற கான்செப்ட் பற்றி. அது எல்லாமே எப்படி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் காலமில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து என்னென்னாக்க நமக்கு பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்ம ஹைலைட் பண்ண மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. இங்கே வந்து பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இதே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷீட்லேங்க நான் பேக்கப் எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த க்ரைட்டீரியாவை மட்டும், இது வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு தான், நம்ம விசிபிலிட்டிக்காக நம்ம வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுருக்குறோம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், என்கிட்ட வந்து ஏ காலமில் எம்ப்ளாயி ஐடி இருக்குது, குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரேண்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 0 to 100 வரைக்கும் குவாலிட்டி பர்சன்டேஜ் அசைன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் போயிட்டு மேனுவலாக நீங்கள் பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ண தேவையில்லை, அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாட்டமில் ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது என்ட்ரி பண்ணிக்கிறேன் பாட்டம் செல்லில். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுங்கள், டாப்பில் இந்த செல்லில் வச்சுட்டு நம்ம என்டையர் செல்லு டவுன் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஆக்டிவ் செல் வந்து இங்கே ஒயிட் கலரில் விசிபிள் ஆகும், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு ஷேடோ மாதிரி காமிக்கும். இப்போ ஈக்குவல் டு ரேண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு ஒன்று, ரேண்ட் ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இன்டூ
100 ஆல மல்டிப்ளை பண்ற எனக்கு 0 டு 100 வரைக்கும் நமக்கு ரேண்டம் நம்பர் அசைன் ஆகும். இப்ப கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்டையர் வேல்யூக்கு வந்து எனக்கு அசைன் ஆயிடுது. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து நான் இதை நம்பர் ஃபார்மேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன். இது வந்து பர்சன்டேஜ் ஃபார்மேட்ல இருக்கு, இதை வந்து நான் என்ன பண்றேன் நம்பர் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை என்டையர் இதை நம்ம அப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இதை டெசிமலை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வேல்யூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா பாரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் டிஜிட்ஸ் வேல்யூலாம் இருக்கும், பட் இங்கே செல்லில் வந்து நமக்கு விசிபிள் ஆகாது, பட் ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம எப்படி நம்ம டெசிமல் வேல்யூ நம்ம காமிக்காமல் இருக்கணும்னா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நோட்பேடு ஓப்பன் பண்ணுறேன். நோட்பேடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த நோட்பேடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம எங்கே காப்பி பண்ணுமோ அங்கேயே கொண்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள் இங்கே ஃபார்முலா பாரில் வந்து 93 தான் காமிக்கும், டிஜிட் டெசிமலில் நமக்கு காமிக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் நீங்கள் நம்பரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 to up to 99 இருக்குது, சில டைம் 100 நமக்கு வரும், இங்கே வந்து நமக்கு 100 காமிக்கல. ஓகேங்களா, இப்போ இதுக்கு எப்படி நம்ம பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், நம்பர் ஃபார்மேட் வந்து டிஃபர் இது உங்களுக்கு ஃபார்மேட் இஷ்யூ வரும். ஓகேங்களா, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே வந்து நான் ஒரு கன்கார்டினேட் யூஸ் பண்ணுறேன். கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு இந்த நம்பரு கமா பர்சன்டேஜ் வச்சு நான் கன்கார்டினேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 93% காமிக்குது இல்லைங்களா. இப்போ பாருங்கள் இப்போ இதை நான் இந்த ஃபார்மை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எல்லாமே பர்சன்டேஜ் வச்சு நான் கன்கார்டினேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் இங்கே நோட்பேடில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிக்கிட்டு அகைன் நம்ம எங்கே காப்பி பண்ணுமோ அங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டெசிமல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 0.2 decimal வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, இங்கே வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 arrow mark இருக்கும், இதில் பேக்வர்ட் டிரெக்ஷனில் இருக்கிற ஆரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணனாக்க இன்க்ரீஸ் டெசிமல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் டெசிமல், நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு அசைன் ஆகிடுச்சு ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறோம் இந்த க்ரைட்டீரியா பேசிஸில். இப்போ இந்த என்டையர் பர்சன்டேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு 0 to 49% இருந்ததுன்னா ரெட் கலரில் வரணும். ஓகேங்களா, இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நான் நியூ ரூல் கொடுக்குறேன். இந்த நியூ ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக மல்டிபிள் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், யூசிய ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட்டு. இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுற கான்செப்டில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணோம்னாக்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ பாருங்கள் 0 to 49 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்லிங்களா, 0 to 49 நமக்கு இருந்ததுன்னா ரெட்டில் வரணும். இப்போ நான் இங்கே பிட்வீன் ஆப்ஷன் இங்கே செல்ஸில் பிட்வீன் 0 to 49 கொடுத்துட்டு இப்போ நான் ரெட்டில் வந்து இங்கே ஹைலைட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எனக்கு இஷ்யூ வருது,
பிகாஸ் நமக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அங்கே ஒர்க் ஆகலை. அது வந்து என்னென்னா நம்பரில் எல்லாத்தையுமே எடுத்துக்குது. ஸோ நம்ம பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன், இந்த மேனேஜ் ரூலில் போகணுனாக்கா நமக்கு ஆல்ரெடி கொடுத்தது இங்கே இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, 0% கொடுக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி 49% இப்படி கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ரெட் கலரை கொடுத்துட்டு நான் ஃபாண்ட்டில் வந்து போல்டு, கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறேன் ரெட்டுக்கு, ஓகேங்களா. கொடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே அப்ளை ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0% டு 49% வந்து ரெட் கலர் அசைன் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஃபில்டர் ஆப்ஷனில் போனால் ரெட் கலர் இருக்கும், ரெட்டை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த இதில் வந்து அப் டு 49 வரைக்கும் நமக்கு ரெட் கலரில் வந்து ஹைலைட் ஆகிருக்கும், ஓகேங்களா. 49 அபோ இருக்காது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா அப்ளை பண்ணிட்டோம், அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ஹைலைட் பண்ணிடுச்சு செல்லு, ஓகேங்களா. இப்போ அடுத்த க்ரைட்டீரியா என்னென்னக்க, 50-79 வரைக்கும் இருக்கிறத எல்லோவில் ஹைலைட் ஆகணும், ஓகேங்களா. இப்போ அதே ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹோம் டேப்ல போயிட்டு இங்கே அகைன் வந்து நியூ ரூல் கொடுக்குறேன். அதர்வைஸ் நீங்கள் இங்கே போயிட்டு மேனேஜ் ரூல் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ரூல் இருக்கும், இதில் வந்து நியூ ரூல் நீங்கள் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். அதே ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெய்ன் இருக்குங்களா, செல் வேல்யூ பிட்வீன். இங்கே வந்து நம்ம என்னென்னாக்க 50% கொடுக்கறது மறந்துடக்கூடாது. 79% இருந்ததுனாக்க எனக்கு எல்லோ கலர் ஹைலைட்டடு வரணும், ஓகேங்களா. எல்லோ கலர் செல் கலர் எல்லோ வரணும். ஃபாண்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், பிளாக்ல கொடுத்துக்கிறேன். எல்லோவுக்கு பிளாக் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். போல்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. போல்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே பண்ணுறேன். இப்போ வந்து அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூ எல்லாமே நமக்கு 50-79 இருக்கிறது எல்லாமே எல்லோவில் ஹைலைட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 52-79 வரைக்கும் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு மட்டும் எல்லோ கலரில் வந்து நமக்கு ஹைலைட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் ஃபாண்ட்டு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல போல்ட் பண்ணியிருக்கும். இப்போ தேர்டு க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 80-100% இருந்தால் க்ரீன் கலரில் வரணும். ஸோ அதே ரேஞ்சை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கணும், அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணால் தான் அந்த பர்டிகுலர் செல்லுக்கு வந்து நமக்கு அப்ளை ஆகும். அகைன் வந்து இந்த மேனேஜ் ரூலில் போயிட்டு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண 2 க்ரைட்டீரியா இருக்குது. அகைன் நியூ ரூல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பிட்வீனில் வந்து 80% கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே 100%, ஓகேங்களா. கொடுத்துக்கிட்டு இப்போ க்ரீனில் வரணும். ஸோ கிரீன் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபாண்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு கலர் பிளாக்ல கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ப்ராப்பராக வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எல்லாமே வந்து கண்டிஷன் வந்து பர்ஃபெக்டாக இங்கே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ க்ரீனை மட்டும், இப்போ நமக்கு கலர் வச்சு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா 3 கலர்ஸ் இங்கே வந்திருக்கும். இப்போ க்ரீனில் போயிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 above 100% பிலோ இருக்கும். அந்த வேல்யூக்கெல்லாம் க்ரீன் அசைன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம், இப்போ ரெட்டில் நான் போயிட்டு நான் இங்கே வந்து ஒரு 60 டைப் பண்ணுறப்படின்னா எனக்கு எல்லோவில் மாறணும். இப்போ க்ரீன் ஆல்ரெடி இருக்கிறதுல நான் ஒரு 40 டைப் பண்ணுறப்படின்னா ரெட்டுக்கு மாறணும். இப்போ எல்லோ ஆல்ரெடி இருக்கிறதுல நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 95 டைப் பண்ணால் எனக்கு க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த குவாலிட்டி பர்சன்டேஜ் எந்த ரேஞ்சில் இருக்கோ இந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஆகும். நம்ம ஈஸியாக வந்து டேட்டாவை வந்து ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு கிரில் லைன்ஸை அன்செக் பண்ணிடுறோம். உங்களுக்கு விசிபிள் கிளியராக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நீங்கள் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து பர்சன்டேஜ் ஃபார்மேட்லையும் யூஸ் பண்ணலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ஒரு பிக்கஸ்ட் டாபிக் இன் எக்ஸல். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து மல்டிபிள் வீடியோஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரிலேட்டடாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை போயிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கான கான்செப்ட் இருக்குது அதில்.
இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.